ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் சிங்கர் கார்த்தி அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு மொத்த படக்குழுவினரும் சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம். தேங்க்யூ, தேங்க்யூ கார்த்தி. நீ தான் வந்து உண்மையான சாம்பியன். ஒரு லைஃப்பில் வந்து ஒரு அம்மாவாக நீங்கள் வந்து ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நான் வந்து தனித்தனியாக பேர் சொல்லி டைம் இல்லை. மனோஜ் சாருக்கு கண்டிப்பாக ஒரு எப்படி விக்ராந்துக்கு ஒரு பாண்டிய நாடு ஒரு கம்பேக் ஆரம்பிச்சோ அப்படி வந்து மனோஜ் சாருக்கு இந்த படம் முக்கியமான ஒரு படமாக இருக்கும். நரேன் சார் வந்து இந்த படத்தில் ஜஸ்ட் ஒரு 20 நாள் தான் சார் டேட்டுன்னு போய் சொல்லி ஒரு 40 நாள் நடிக்க வச்சிட்டேன். ரொம்ப கம்மியாக சம்பளம் பேசிட்டேன் அடுத்த படத்தில் நான். ஸோ இந்த படத்துடைய விழாநாயகன் அருள் குரோலி கண்டிப்பாக இந்த படத்துடைய சாங் வந்ததுக்கப்புறம் அவர் ஏன்னா ரீதர் கடைங்க நல்லா பண்ணுவார்னு துப்பரிவாளன் பிசாஸ் இந்த மாதிரி படங்களை பெருசாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சாங் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அருள் குரோலிக்கு இந்த படம் வந்து ஒரு ஒரு எப்படி ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக இருக்கும். லீரக்காரிங் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நிறைய பேர் பார்த்து பாராட்டியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னுடைய கேமராமேன், என்னுடைய ஆர்ட் டைரக்டர் சேகர், சுஜித், இப்போ சொல்கிறேன் இந்த ஸ்டேஜில் சொல்கிறேன், இந்தியாவிலேயே நம்பர் ஒன் கேமராமேன் அவர் வணி. ஏன்னா அவருடைய திறமை தெரியாது, நான் பார்த்துருக்கேன், ஆன் ஸ்பாட் பார்த்துருக்கேன். மிகச்சிறந்த ஒரு ஒளிப்பதிவாளராக டாப் 10 வருவார். ஆர்ட் டைரக்டர் சேகர் என்னுடைய படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டுருக்காரு. மிக கடி என்னை மாதிரி ஒரு கடுமையான ஒரு உழைப்பாளி. நான் வந்து அனல் அரசுக்கு அப்புறம் நான் நிறைய ஸ்டன்ட் மாஸ்டரோடு ஒர்க் பண்ணியிருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டன்ட் மாஸ்டர் தினேஷ் கார்த்தி. தினேஷ்க சேர்ந்திருக்கிறான், ரொம்ப பிரமாதமான ஒரு மாஸ்டர். கண்டிப்பாக எனக்கு வந்து அவருடைய படங்கள் சுட்டுப்பிடிக்கு உத்தர ஒர்க் பண்ணோம். இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இருக்குது. முழுக்க ஒரு அவர் வந்து கம்போஸ் பண்ணது எல்லாமே ஃபியூ டேஸ் தான் கொடுத்தோம். நாங்கள் கொடுக்குற 2-3 நாள் கொடுத்தா கூட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் வெனிலா கபடி குழு இதே மேடையில் நின்று ஒரு உணர்வு கொடுக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த பாஸ்கர் சாருக்கும் என் பாசமிகு அப்பா பாஜிராஜா சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இந்த மேடையில் முதல் மேடையாக அமர்ந்திருக்கும் விஸ்வா, சௌமியா இவங்களுக்கெல்லாம் இது முதல் மேடை. ஸோ வேறு யார், சன் மாஸ்டர் சன்சிவா மாஸ்டர் வந்து பிதாமகன், கஜினி, ஹிந்தி நிறையா பண்ணியிருந்தாலும் நடிகராக முதல் மேடை அவருக்கு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சசி சார் தேங்க்யூ சார், எங்களுடைய சசி சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். விஸ்வாவை பற்றி நான் சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம், மிகச்சிறந்த ஒரு உழைப்பாளி, மிகச்சிறந்த ஒரு என்ன சொல்கிறது, நிறையா சொல்லலாம். எனக்கு வந்து நான் அறிமுகப்படுத்தினதுலேயே பெஸ்ட் ஒரு ஆக்டராக வருவார். நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் ஒரு தனுஷ் மாதிரின்ட்டு. கண்டிப்பாக ஒரு பெரிய ஹீரோ வருவார். எனக்கு பெருமை தரக்கூடிய அளவுக்கு ஒரு சூரி, விஷ்ணு அது மாதிரி ஒரு ஹீரோ வருவார். ஸோ இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். இந்த படத்தை வாங்கி வெளியிட ஆர்கெஸ்ட்ரேஸ் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ரீச் கொடுப்பான்னு நான் நம்புகிறேன். எனக்கு அவரை பற்றி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக அனலரசு ஒரு கடுமையான ஒரு உழைப்பாளின்ட்டு, நீங்கள் மிளகாய் சாப்பிட்டதெல்லாம் ரசித்து சொல்லியிருக்காருட்ட. ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாரும் மேலே இறைமனை வேண்டிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. மேடையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். எல்லா பெரியவங்களுக்கும், ப்ரெஸ், மீடியா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றி. பொதுவாக இந்த மாதிரி மேடையை நன்றி மேடையை தான் பார்ப்பாங்க, நான் இதை அப்படி பார்க்கல. இது எனக்காக வந்திருக்கீங்க எல்லாரும், எல்லாருமே எனக்காக வந்திருக்கீங்க. அதனால ரொம்ப பர்சனலாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு. நான் ஒரு 4 விஷயம் மட்டும் பேசிட்டு போயிடுறேன். மாதா, பிதா, குரு, தெய்வம், இந்த 4 விஷயத்தை மட்டும் பேசிட்டு போயிடுறேன். மாதா, எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே. நான் சினிமாவில் ட்ரை பண்ணும் போது, வெளில போய் அலையும் போது, இங்கே வா, நான் உனக்கு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி தரேன், நானே உன்னை பார்த்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை விளையாட வச்சு அவங்களுக்கு கைத்தட்டு வாங்கிட்டாங்க. அவங்களுக்காக ஒரே ஒரு கிளாப் பண்ணிங்கன்னா. அப்புறம் பிதா,
எங்கள் அப்பா. இந்த படத்தில் வர மாதிரி இந்த படத்திலும் ஒரு அப்பா பையன் கதை தான். எங்கள் அப்பா தான் சின்ன வயசுலேருந்து என்னை கூப்பிட்டு போய், நான் 3 வயசுலேருந்தே ஞாபகம் ஞாபகம் வந்துச்சுன்னா நான் வெறும் ஸ்போர்ட்ஸில் தான் இருந்திருக்கேன். எனக்கு காலையில் என்னை எழுப்பி குளிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து எங்கள் அப்பா தான் பண்ணுவார். பண்ணி எனக்கு ஒரு ஒரு வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும், சும்மா இருக்கக்கூடாதுன்னு அவர் தான் விதைச்சார். அதனால் எங்கள் அப்பாவுக்கு இந்த நேரத்தில் கிளாப்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் அப்பாவோட சேர்த்து எங்கள் அப்பா மாதிரி எனக்கு இன்னொரு 3 அப்பா இருக்காங்க. என் மாமா வெங்கட் மாமா, சிவா மாமா, சுரேஷ் மாமா, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க வந்து என்னோட கைடிங் லைட். அவங்க இல்லைன்னா யாரும் நான் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் குரு என்னோட சார். எனக்கு வந்து இந்த மேடை கிடச்சிருக்குன்னா என் சார்னால தான். எங்கள் சார் வேறு மாதிரி, எங்கள் சார் மாதிரி வந்து எதுவும் கிடையாது. ஐ லவ் யூ சார். நீங்கள் வந்து ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. சார் தான் சரி, நான் ஐ லவ் யூ சார், அவ்வளோதான். அப்புறம் தெய்வம் கடைசியாக, அது வந்து எங்கள் தாத்தா. அவர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இங்கேருந்து தான் எங்கேயோ பார்த்துட்ருக்காருன்னு தெரியும். ஐ மிஸ் ஹிம், இட்ஸ் ஓகே. அண்ட் கடைசியாக ஃபுட்பால் மட்டும் பற்றி பேசணும். இங்கே நான் நிற்கிறேன்னா நான் வந்து இப்போது ஹீரோன்னு சொல்கிறாங்க, அது அது கிடையாது. அது வந்து இங்கே மக்கள் ஃபுட்பால் பிளேயராக தான் நிற்கிறேன். உங்களுக்கு அடையாளமாக தான் நான் நிற்கிறேன். ஒரு வியாசரப்பாடி பையன், தமிழில் வந்து தமிழ்நாடு ஃபுட்பால் பிளேயர். ஸோ பற்றின ஒரு படம் தான், பெருசாக ஒன்றும் அது ஃபுட்பால்னால தான் நான் இங்கே நிற்கிறேன். என்னோடய ஸ்போர்ட்னால தான். என் மாஸ்டர் இருக்கார், அவர்னால தான் எல்லாமே. ஒரு வருஷம் நாங்கள் ட்ரெயின் பண்ணோம், அதை பார்த்துட்டு தான் சார் என்னை இது பண்ணார். அப்புறம் வந்து காஸ்ட் அண்ட் க்ரூவை பற்றி நம்ம சொல்லி தேங்க்ஸ் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அது அவங்க படம், நான் தேங்க்ஸ் சொல்லி என்னதாக்கி வைக்க விரும்பலை இந்த படத்தை. அப்புறம் என் அண்ணனுங்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் இல்லைன்னா கிடையாது. கேசவன் அண்ணன், டேவிட் அண்ணன், பிரதீப் அண்ணன், எல்லாருமே, மது அண்ணா, எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். லவ் யூ. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு, லவ் யூ, லவ் யூ, தேங்க்யூ. சாம்பியன் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி. வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவானுங்களுக்கும், சாம்பியன் டீம் குழுவினருக்கும் என்னோட வணக்கம். மற்றும் ஸ்டூடியோ 9 இன்றைக்கி 9வது 10வது வருஷமாக கால் எடுத்து வச்சுருக்க, அதுக்கு முக்கிய காரணமான மீடியா, ப்ரெஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றி, வணக்கம். இது வந்து சாம்பியன். நான் ஃபஸ்ட்டு ஐ வாண்ட் டு தேங்க் சுசீந்திரன் சார். இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது டாக்டர் ஆர் களஞ்சியம், என்னோட அப்பா. ஸோ களஞ்சியம் சினியார்ட்ஸ் அந்த தெய்வம் பேரில் ஆரம்பிச்சிருக்கோம் ப்ரொடக்ஷன். ஸோ அவரோட பேரை அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஸ்டூடியோ 9 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன். படம் ரிலீஸ் பண்ணுறதில் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும், படம் ஹிட்டு கொடுக்கணும், படம் நல்ல கருத்துள்ள படமாக இருக்கணும். நம்ம படங்கள் லிஸ்ட்டில் நம்ம எவ்வளோ 50-60 மூவிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். தர்மதுரையிலேருந்து பல படங்கள் மக்களுக்கு பிடிச்ச மாதிரியே தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம சாம்பியனை, நம்ம ஸ்டூடியோ 9 எப்படி இருந்தாலும் கடமை பண்ணி தான் ஆகணும். பட் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி மூவி படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்ஸ் டு சுசீந்திரன் சார். ஏன்னா அவர் ஜென்ரலாகவே ஸ்போர்ட்ஸ் மூவி எடுக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் டைரக்டர். ஸோ இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோவை பப்புன்னு தான் கூடுவோம். ஸோ விஸ்வானே வச்சுக்கோங்க, ஏன்னா பல பேர் மாற்றிட்டான் அவன். ஸோ அவனுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து, ஒரு 1.5 வருஷமாக அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த அளவுக்கு ஷேப்பப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பட் ஜென்ரலாக
விசுவாவை பற்றி ஒரு ப்ரீஃப். இவன் பிறந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அவன் இன்றைக்கி இப்படி இருக்கானா, அதுக்கு முக்கிய காரணம் அவங்க அப்பா குமரக்கண்ணன். அவருக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. குமரக்கண்ணன் இவரை வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அவனோட 3 வயசில் அவன் ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணது வந்து ஸ்விம்மிங். ஸ்டேட் இல்லைங்க, நேஷ்னல் வரைக்கும் அடிச்சிருக்கான். ஸோ ஹீஸ் எ நேஷ்னல் ஸ்விம்மர். அது ஒரு 7 இயர்ஸ், அதில் ஒரு 5 இயர்ஸ் ட்ராவல் பண்ணான். அதுக்கப்புறம் அவனோட என்டர் ஆனது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்குவாஷ். ஹீஸ் எ நேஷ்னல் ஸ்குவாஷ் பிளேயர் அண்ட் ஈஸ் எ வேர்ல்ட் ஸ்குவாஷ் பிளேயர். ஐ ப்ரவுட் டு சே அவன் டிஃபீட் பண்ணியிருக்கிறதெல்லாம் டீம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும். பாகிஸ்தான், ஈஜிப்டில் போய் எல்லாமே அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கான். ஈஸ் எ இன்டர்நேஷ்னல் ஸ்குவாஷ் பிளேயர். அண்ட் நெக்ஸ்ட் அவனோட ஸ்டேஜ் தான் மூவி. மூவிங்கிறம்போது நான் இப்போது என்டர் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டராக ப்ரொடியூசராக இருக்கும்போது அவன் நான் ஆக்ட் பண்ண ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அந்த டைமில் அவன் போய் லாஸ் ஏஞ்சல்ஸில் போய் ஆக்டிங் அண்ட் டைரக்ஷன் கோர்ஸ் பண்ணான். ஸோ அது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அதையும் படிச்சுட்டு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுட்டு எப்படிலாம் நடந்துக்கணுங்கிறத வந்து அவன் இந்த படத்தில் பண்ணியிருக்கான். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது பார்ப்பீங்க. ஸோ அவனோட இது தேங்க்ஸ் டு என்னோட அக்கா ராகவி, அவங்க தான் ப்ரொடியூசர். ஸோ நம்ம ஒரு சொந்த படம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பிகில் அளவுக்கு 120 கோடி 130 கோடியில் எடுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 8-10 கோடியில் எடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஸ்கிரிப்ட் வந்து எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக க்ரௌட் மேக்கிங் சிஜி எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். ஸோ ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இது பண்ணியிருக்கோம். ஸோ அவனோட எப்படி லான்ச் பண்ணுறது அப்படிங்கிறத வச்சு நம்ம சுசீந்திரன் சாரை லான்ச் பண்ணியிருக்காரு. அதுவும் அவர் சும்மா வந்து டைரக்டரை பற்றி உங்களுக்கு தெரியும், சும்மாலாம் வந்து ஒரு டேலண்ட் இல்லாமலாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டார். ஸோ இவன் இட் டிசர்வ்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார், பிகாஸ் ஐ ஆம் யுவர் பிக் ஃபேன் ஆஃப் யூ. அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்தோட டீம் நரேன், என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், இஸ் அ கிரேட் ஆக்டர். நான் ரொம்ப வியந்து இப்போ ரீசெண்டாக கூடயும் பண்ணிகிட்ருக்கோம், பல ஃபங்க்ஷன் அவனோட மீட் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் நரேன். அண்ட் நிர்லானி உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க சீஸ் டூ பாப்புலர் இன் ஆல் செக்டர் சோசியல் மீடியாஸ். ஸோ அதுக்கு அடுத்து அவளை நடித்த ஸ்டண்ட் சிவா சார். அண்ட் முக்கியமாக என்னோட கசின், என்னோட சொந்தக்கார் மனோஜ் பாரதிராஜா சார். ஸோ தேங்க்ஸ். ஸோ இதை தவிர இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் தென் ஐ வாண்ட் டு முக்கியமாக இந்த இது மட்டும் இல்லை, இந்த படத்தை வந்து December 13th 13ஆம் தேதி லான்ச் பண்ணுறோம், ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா நான் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்கேன், எப்படி அந்த படம் எவ்வளோ தேட்டர்ஸு எல்லாம் அந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஆடியோவில் நீங்கள் பார்த்தீங்க, தேட்ரிக்கல் ட்ரெய்லர் பார்த்தீங்க, சாங்ஸ் பார்த்தீங்க, உங்களுக்கே தெரியும் குவாலிட்டி ஆஃப் மூவிஸ். எல்லோரும் உங்களோட ஒத்துழைப்பு, எல்லாம் உங்களோட சப்போர்ட் இருக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பட்டாளமே எப்படி இருக்கிறது, அதெல்லாம் எல்லோருடைய பேருக்கு சொன்னால் காரணம் கடந்து விடும். நானே ஒரு பார்வையாளனாகத்தான் இங்கே வந்தேன். நான் மேடை ஏறுவதற்கு வரவில்லை. என்னை அழைத்தார்கள், அழைத்த அழைப்பு வசந்த அழைப்புகள். அந்த வசந்த அழைப்புக்கு மரியாதை கொடுக்கும் வண்ணம் மேடைக்கு நான் வந்தேன். ஆனால் என்னை பேச அழைப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. மன்னிக்க வேண்டும், நான் சமீப காலமாக எந்த திரைப்பட படங்களில் ஒளிநாடாக வேண்டி விடாமலும் சரி எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வதில்லை. நான் பொதுவாக ஒளிப்பெருக்கியை பார்த்து இப்பொழுதெல்லாம் ஒதுக்கிக் கொண்டிருக்கின்றேன். சொல்ல போனால் ஒதுக்கினால் ஓய்வெடுப்பதற்காக, பதுக்கினால் பாய்வதற்காக நான் பதுக்கிவிட்டேன். நான் பேசக்கூடாது என்றுதான் இருந்தேன்.
நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு காரணம் விடாமல் சுரத்தினால் அது விடாப்புடி. அந்த விடாப்புடிக்கு காரணம் என் அருமை நண்பர் ஆர்கே சுரேஷ். அவர் அழைத்தார் வந்தேன், அவரும் தாடி நானும் தாடி. அவர் அழைத்த காரணத்தால் இந்த நிகழ்ச்சியிலே நான் இருந்தாடி. அவர் என்னையும் அழைத்தார், மன்னனையும் அழைத்தார். ஏன் என்னை அழைத்தார்? மன்னனை அழைத்தார் என்று நான் என் விஷயத்தை பேச இங்கே வரவில்லை. ஒரு மேடைக்கு ஏறினால் மேடையின் நாகரிகம், சபையின் நாகரிகம், அந்த சபையிலே இருக்கக்கூடியவர்களை பற்றி, அந்த படத்தை பற்றி, அதன் இயக்குநரை பற்றி, எந்த தலைப்பு அதை பற்றி பேசுகின்றவன் தான் சரியான பேச்சாளர். நான் பார்வையாளராக வந்ததற்கு காரணம் படத்தின் தலைப்பு, அது எனக்கு ஏற்படுத்திய மலைப்பு சாம்பியன். எனக்கு பந்தாட்டம் பிடிக்கும், பந்தாட்டம் பிடிக்கும் என்பதற்காக நான் பந்து ஆடியவன் அல்ல, எதிரிகளை பந்தாடியவனும் அல்ல. அடி என்னானே பந்தாடும் பார்ப்பார்களே என்று உயிரோடு விஷயம் கூட படத்தில் கூட பாட்டுக்கு நானும் கல்லூரியில் படித்திருந்த ஒருவர். நான் பெரிய விளையாட்டு வீரன் அல்ல, ஆனால் இந்த படத்தின் தலைப்பு சாம்பியன் அருமையான தலைப்பு. ஆங்கிலத்திலே இருந்தாலும் கூட எனக்கு பிடித்த தலைப்பு. என்னன்னு கேட்டாக்க தமிழ்ல தான் தலைப்புகை போல் பிடிவாதமாக வாழ்ந்த, பிடிவாதமாக இருந்த என்னோட முன்னோடி பாரதி ராஜா, பிடிவாதமாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கக்கூடிய என்னை போன்றவர்கள், நாங்கெல்லாம் தமிழ்நாட்டில் பட்டது போதும், எங்களுக்கு கிடைச்ச பட்டம் போதும், நாங்கள் பட்ட பாடு போதும், அடுத்த தலைமுறை நீங்கள் வேறு விதமாக நடையை கொடுங்கள், அவ்வளவுதான். நான் இதுக்கு மேல வாழ்ந்த நான் வந்து பேசுறதுக்கு வரல, எனக்கு பேச்சு வரலன்னு சொல்ல, பேச வரல, எனக்கு இதுக்கு மேல பேச வரல. ஆனாலும் பேசாம போக முடியாது. படத்தை பத்தி நான் ஒரு சொல்லணும். படத்தோட ஹீரோ யாரு? விஸ்வா. சுசீந்திரன் வெண்ணிலா கபடி குழு, அந்த
இந்த படத்துடைய பணியாற்றிய அத்தனை நான் வந்து நாளைக்கு லிஸ்ட்ல வாழ்த்து தூக்குறேன்னா யாரு எல்லாம் லிஸ்ட் எடுத்து யார் கதாநாயகன் யாரு கதாநாயகி யாரு இசைப்பாளர் யாரு ஒளிப்பதிவாளர் யாரு எடிட்டர் யாரு லிஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து எல்லாரையும் நான் வாழ்த்தணும். அவரோட நேரம் வாழ்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, கை இல்லை. ஆனால் படத்துல சாம்பியன்ல பல இடம் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் ஏட்டு விசல் உயரத்திலிருந்து கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதுல ஒரே ஒரு மட்டும்தான் உங்களுக்கு சாம்பியன்கிறது இல்லை என்னன்னு கேட்டாக்கா இந்த தலைப்புள்ள இந்த விஷயத்துல இன்னைக்கு நான் புறப்பட்டு போற விஷயத்துல ஒரு விஷயம் இருக்கு. சாம்பியன்கிற யார முடியும் முடியும் என்னால முடியும் மோதி ஜெயிக்கிறதா சாம்பியன் முடியுமா முடியுமா முடங்கி கிடக்கிற சோம்பியன் நேசிக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு இயக்குநர் பாலராஜ் அவர்களுக்கும் டி ஆர் அவர்களுக்கும்
மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பு தந்தி மீண்டும் ஆர்கே சுரேஷருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். எங்கள் அன்புக்கும் பொறுப்புக்கும் பாசத்திற்கும் உரிய எங்கள் மண்ணின் மைகள் சிறப்பு அழைப்பாளராக அமர்ந்திருக்கும் ஒரு எளிமையின் சின்னம் எங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், மேடையில் அமர்ந்திருக்கும் சக கலைஞர்களே, இயக்குநர்களே, இணை துணை இயக்குநர்களே, பத்திரிகையாளர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, அனைவருக்கும் நான் தீராஜித மாதிரி பேசணும் போயிடும் அவர் வாழ்த்து சொல்லிட்டு சரி தீராஜிதே பேசியாச்சு. நான் தீராஜிதர் பேசும்போது அரங்கே ஸ்மார்டீஸாக எப்படியா அப்படி பேசுகிறேன், எந்த மேலையும் சொல்லுங்க. அந்த சூழ்நிலை எங்களுக்கு அதை புரிஞ்சு எப்படி தட்டு பேசிட்டு புரிஞ்சு போச்சு. இதுவே எமோஷன் தான் நம்ம தொழிலாளர்கள் கலைஞர்களே, அவருக்கு எமோஷன் தான். அவன் என்ன ரொம்ப நேசிப்பான், நான் உங்களுக்கு மேலே அதை நேசிப்பேன். பொதுவாக இந்த படம் சிவாங்க நான் சுசீந்திரனோட ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் கருமையான உழைப்பு. நான் பாண்டியன் படம் முன்னேற உடம்பாடு இல்லாமலே பண்ணேன். நீ என்ன போய் நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் ரெண்டாவது முறையாக செகண்ட் இன்னிங்ஸை கொடுத்தோம். முதல்ல நான் நினச்சிட்டு வேணாம் போயிட்டேன். பாண்டியன் படம் எடுக்கும்போதே இல்லைங்க, அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது சம்திங் எடுக்கலாம் ஒர்க் ஆகிறான். அவன் வந்து கடுமையான உழைப்பான். அந்த மை யாரும் பற்றி சிந்திக்கவே மாட்டோம், அப்படி நடந்துகிட்டே இருக்கும், உள்ள சிஸ்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். சரி கிரேட் படம் அவன் ஒன்றை எந்த படம் கிடைக்கிறது கூட கடுமையாக முடியும். நான் இந்த படத்துடைய ட்ரைலரை பார்க்குறேன், பார்க்காமே சொல்லலாம். சுசீந்திரனுடைய படத்துக்கு படம் பார்த்து விமர்சிக்க தேவை, சுசீந்திரன் பார்த்து விமர்சித்தாரு நிச்சயமாக நல்ல மனுஷன். எங்களுக்காக ஒரு உழைப்பு பார்க்கணும், அவங்க பார்க்கணும் அல்லையே நைட்டு பார்க்கவே பண்ணோம். மை நம்மளெல்லாம் நின்றோட பார்க்கணும்னா எங்களுக்குப்பா இது அதை பார்த்து உட்காந்து முடிஞ்சுட்டு நின்றுட்டு போயிட்டே வரும். துருந்துருக்கும் நல்ல இயற்கையில் ஒரு 30-40 வருஷம் முன்னாடி பார்த்து பார்த்துருக்காங்க. ஸோ இந்த படம் மிகச்சிறந்த வெற்றி அடையும். சுசீந்தனுடைய தலையில் இன்னும் ஒரு கிரீடமாக இருக்க வேண்டும், இருக்கும் என்ற நம்பிக்கையில் எல்லோரும் வாழ்த்து கூறி உடைவது நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கவங்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம்.
சாம்பியன் நான் படம் பார்த்தேன். உண்மையாகவே விஸ்வா வந்து ஃபஸ்ட்டு படம் நடித்த நடிகர் மாதிரியே தெரியல, நல்ல எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்காரு. அதுக்கு காரணம் டைரக்டர். அப்போ தான் நினச்சேன் எங்கள் டைரக்டர் யாரை வேணாலும் உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. சந்தோஷம் நடிகர் இடத்துல உண்மையாகவே. அதுக்கு காரணம் விஸ்வா எல்லா சீன்லையுமே அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தார். அது மாதிரி ஹீரோயின் பார்க்கும்போதே படத்தில் அழகாக எல்லோரும் லவ் பண்ணுற மாதிரியே இருந்தாங்க. அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு படம். சாம்பியன் படம் பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குது. நான் படம் பார்த்துட்டேன், ரொம்ப அற்புதமான படம். டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். பாரதிராஜ் ஐயா வந்தோன்னே எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரில. ரொம்ப சந்தோஷம், வெற்றி பெற வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ராட்சசனுக்கு அப்புறம் என்னுடைய மூவி சாம்பியன் தான். ஸோ மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா சாம்பியன்ஸ்க்கும், சாம்பியனாக துடிக்கிற நண்பர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும் முதல் கண் வணக்கம். ஏன் மேடையில் இருக்கிறவங்க சாம்பியன்ஸ்னால் தே ஹேவ் அ அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ இப்போ அது பேசுறதுக்கு நிச்சயமாக அது நேரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஃபாலோஅப்பில் தான் நான் சுசீந்திரன் சார் இந்த வாய்ப்பு எனக்கு வழங்கினார். ஸோ ஐ ஹாவ் என்ஜாய்ட் த மூவி. ஸோ ரோஷனை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன், அது நேராக பார்க்கும்போது எங்களுக்கு நிறையவே தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்ற நேமில் கூப்பிட்டுட்டேன். ஸோ விஸ்வா, ஸோ இஸ் அ வெரி டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். ஸோ கொஞ்சம் நர்வஸ் ஆகுது ஃபஸ்ட்டு மேடைன்றதுனால. ஸோ ஏன்னா உலக நான் மன்னிச்சிருங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் விஸ்வா, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சாம்பியன் இந்த படம் ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்க்கும்போது, ஆடியோ பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் இன்றைக்கி இந்த விழாவுக்கு வந்திருக்கேன் காரணம் என்னுடைய நண்பன் ஆர்கே சுரேஷ். ஏன்னா ஆர்கே சுரேஷ் ஒரு விஷயம் பண்ணா அப்படின்னா அது ரொம்ப தெளிவான ஒரு படம், நல்ல தரமான படங்களுக்கும் நல்ல ஒரு தெளிவாக ஒரு விஷயம். ஸோ அவங்க கம்பெனி பேனர் கலஞ்சியம் சினிமாஸ்களோட வாழ்த்துக்கள். ஸோ பிகினிங் ஸ்டேஜில் உள்ள தனுஷ் பார்த்த மாதிரி இருந்தது விஸ்வா பார்க்கும்போது. நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு நடிகராக வருவார்ன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா அது அதில் பார்த்தோன்னே தெரிஞ்சுது, அந்த ஃப்ரேமை பார்த்தோன்னே தெரிஞ்சுது, நிச்சயமாக தெரிஞ்சுது. ஸோ இந்த டீம் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு பிடிச்ச டைரக்டர் சுசீந்திரன் சார், நான் நிறைய வாட்டி அவர்கிட்டே சொல்லியிருக்கேன். ஸோ அவருடைய படம், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படம், அதே மாதிரி மிக பெருசாக வரும். நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும் விஸ்வாவுக்கு. அதே மாதிரி அருள் குரலி மியூசிக் டைரக்டர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நிச்சயமாக ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அதே மாதிரி இந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தோடு நடித்த ஹீரோயின்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக வந்து மனோஜ், ரொம்ப நாள் கழித்து என் நண்பனை வந்து ஃப்ரேமில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய படம் பண்ணுவா நீ, நீ நிறைய படம் பண்ணணும், நிறையா வந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நரேன் கைதியெலாம் பார்த்துருக்கோம், அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரைசேஷன். அதே மாதிரி நரேன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஆக்டர். ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் டைரக்டர் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு நடிகனாகவும் அப்படின்னு நினைச்சி அந்த தூண்டுதல் படத்துலதே டைரக்டர் பாரதிராஜா சார் அவர்கள் தான். கேப்டன் மகள் படத்தில் ஒரு எடிட்டிங் டைம் அப்போ அப்பாட்ட வந்து ஏன் நடிகன் ஆக்கடான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் இருந்தால் எனக்கு நடிக்கணுன்ற ஒரு எண்ணமே வந்தது. ஸோ பாரதிராஜா சார் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆர்கே சுரேஷ் எது தொட்டாலும் ஜெயிக்கும் போராளி. நிச்சயமாக வந்து அடுத்து ஒரு பெரிய இடத்த நடிகனாகவும் தயாரிப்பாளரும் எல்லாத்தையும் பிடிப்பார். இந்த ஒட்டுமொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். எங்களோட பிள்ளையார் சொல்லி இயக்குனர் இமயம் அவர்களுக்கு வணக்கம். சுசீந்திரன் படம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் ஃபீல்டில் ஸ்போர்ட்ஸை படமாக எடுக்க முடியும், இவ்வளவு நியூ ஃபேஸஸை வச்சு நியூ டைரக்டர் பண்ண முடியும்னு நிரூபித்த சுசீந்திரன் வந்து இப்போ இந்த சாம்பியன் படத்தை எடுத்திருக்காரு. இல்லை, இதில் ஹீரோவை பார்க்கும்போது தனுஷ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. நம்ம தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது தனுஷ் மாதிரியே இருக்குது, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாப்புல. ஃபுட்பாலுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் ட்ரெயின் பண்ணாப்ல. நீ அதில் பார்த்தா தெரியும், ஃபுட்பால்லாம் ஜம்ப் பண்ணி அடிக்கிறது இதெல்லாம் ஒரு நார்மல் சாதாரணமாக ஃபுட்பால் பிளே விளையாடாத ஆட்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவ்வளோ ட்ரைனிங், அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்து இந்த படத்தை பண்ணியிருக்காப்புல. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம மற்ற எல்லாருக்கும் தெரியும், 3வது தலைமுறை சினிமா வந்து ரொம்ப குறைச்சு.
நம்ம எல்லாரும் ஏதோ தூரத்தில் இருக்க ப்ரொடியூசராகவோ தூரத்தில் இருக்க ஹீரோவாவோ அப்படி பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு கலஞ்சியன் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். அதனால் அது மூணாவது தலைமுறை சினிமா, இவங்களுக்கு முழு உரிமை இருக்குது சினிமா மேலே. அவர் ஹீரோ வர்றதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும், அவரை வாழ்த்தணும். சுசீந்தரன் கையில் கிடச்சிருக்க ஹீரோ சோட போக வாய்ப்பே இல்லை. அவரோட பெஸ்ட் ஃபில்ம் அது இருக்கும். இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். இதில் நடிச்சிருக்க எல்லாருமே, நரேன் சார், மனோஜ் சார், ஒர்க் பண்ண இவர் நம்ம ஸ்டன் சிவா சார், பயங்கர ஸ்டன் சிவா சார்லாம் கொடூரமான வில்லனாக இருக்கார். பார்த்து என்ன தெரியுது, மனோஜ் சார் வந்து நமக்கு இன்னொரு குணச்சித்திர நடிகர் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. நரேன் சார் சொல்ல வேணாம், நல்லா தெரியும் எல்லாருக்கும். அதில் இருக்க ஹீரோயின்ஸ் எல்லாருமே சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்க, விவேக் எழுதியிருக்காரு, எழுதியிருக்காரு. பெஸ்ட்டு டீம், நல்ல சினிமோட்டோகிராஃபர், இப்போ டாப் சினிமோட்டோகிராஃபர். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 5 படங்கள் பண்ணி பெரிய டாப் சினிமோட்டோகிராஃபராக இருக்கார் மிஸ்டர் மனோஜ். ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. நிச்சயமாக சுசீந்திரனுடைய ஆக்ஷன் மூவிஸில் தேர்ட் மூவியாக அது இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆக்ஷன் மூவிஸில் பாண்டிய நாடு, நான் மகாணல்ல சாம்பியன் என்னோட வரிசை பார்க்கலாம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை எனக்கு புதுசு. அதுக்கு காரணமாக இருந்த சுசீந்த் சார் அவர்களுக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ். அண்ட் எஸ்பெஷலி ராஜபாண்டியன் எனக்கும் என்னோட பெரிய நன்றிகள். அண்ட் இந்த படம் ஆரம்பிக்கும் போது சுசீந்த் சார் என்னை வந்து மீட் பண்ணியிருந்தாங்க. அப்போ என்னோட அகாடமியில் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் இந்த ஒரு சினிமா எடுக்கிறதுக்காக இவ்வளவு மெனக்கெடுறதுக்கு, அதாவது அதில் உள்ள டெப்த்து, ஃபுட்பாலில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு 2 மணி நேரமாக உட்காந்து என் கூட கேள்வியாக கேட்டு நிறைய விஷயங்களை கேட்கும்போது தான் தெரிஞ்சு எந்த அளவுக்கு இவர் பேஷனேட்டாக இருக்கார் அப்படின்னு. வெண்ணிலா கபடிக்குள்ள வரும்போதே ஒரு பெரிய விஷயத்த, அதாவது ஸ்போர்ட்ஸ்க்குன்னு ஒருத்தர் வந்திருக்காரா நம்ம ஊரில் படம் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த இந்த உலகத்துக்கு காட்டினவர். அண்டு ஃபுட்பால் அப்படிங்கிறத ரொம்ப நாள் ஒரு ஆதங்கம், இதெல்லாம் வந்து ரியாலிட்டி, நீங்கள் பார்க்குற எல்லாமே உண்மை, அந்த விஷயத்தை யாராவது எடுத்துக்கொண்டு வந்து சொல்ல மாட்டாங்களாங்கிற ஒரு ஆதங்கத்தை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த படம் வந்திருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்டு அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், எங்களை மாதிரி விளையாண்டவங்க அண்டு ஃபுட்பால் இந்த மாதிரி YMSC ஒரு கிளப்பை பார்ப்பீங்க, அதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்த இளங்கோ அவர்களோட அந்த கிளப்புக்கு ஒரு மரியாதை கொடுத்து, அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ்க்கு ஒரு மரியாதை கொடுத்து, எங்களை மாதிரி விளையாண்டவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற அந்த ஒரு விஷயம் வந்து அவர் அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, பட் அதெல்லாம் தாண்டி அவர் செஞ்சு இந்த விஷயத்தை கொண்டு வர்றாரு அப்படிங்கிறதுப்ப நானும் ஒரு சின்ன சீனில் நடிச்சிருந்தேன். ஸோ அப்போ விஸ்வாவை மீட் பண்ண வேண்டிய அந்த டைமில் வந்து நான் கேட்டேன் அவர்கிட்ட, நீங்கள் முதல்லேருந்தே பிளேயரா அப்படின்னு. ஸோ இல்லை சார், நான் 1.5 வருஷமாக ட்ரெயின் பண்ணி தான் இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு. அன்பிலீவபிள், அவரோட ரிசீவிங், அவரோட பாசிங், அவரோட அதாவது ரொம்ப ட்ரெயின்டு பிளேயர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு விஷயத்தை அவர் இந்த படத்துக்காக செஞ்சுருக்காரு. நிச்சயமாக அன்னைக்கே நினச்சேன் அவர் நிச்சயமாக ஜெயிப்பார் அப்படின்னு, அந்த அளவுக்கு அவரோட ஒர்க் இருக்கு. அண்ட் சேம் டைம் சொன்னாங்க இந்த மாதிரி உலகம் பூரா கொண்டாடுற ஒரு ஃபுட்பால் நம்ம ஊரில் யாரும் கொண்டாட மாட்டேங்கிறாங்கன்னு. நிச்சயமாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே கொண்டாடுவாங்க, அதுக்காக எல்லாரும் சேர்ந்து இதை வாழ்த்துவோம். நன்றி இந்த வாய்ப்புக்கு. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். சாம்பியனை பற்றி சொல்லணுன்னா சுசி சாரை பற்றி சொல்லணும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிரெக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா. அவரோட எல்லா படங்களுக்கும், நான் மகனல்ல, பாண்டிய நாடு, அந்த படங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஃபேன். ஸோ சாம்பியன் அப்படிங்கிற எல்லாருக்குள்ளாரையும் ஒரு சாம்பியன் இருக்காங்க. நம்ம அதை எப்படி வெளியே கொண்டு வரணுங்கிறதுல தான் இருக்குது. லைக் நம்மளோட கோபம், நம்மளோட பயம், இதையெல்லாம் தாண்டி அதை வெளியே கொண்டு வர்றது தான் த பேஸ். இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி. நரேன் சார், மனோஜ் சார், சிவா சார், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். படம் December 13 ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும், வானொலி ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த சாம்பியன் படத்தில் மெயின் வில்லனாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு சாம்பியன் டைட்டில் சொன்ன உடனே இந்த படத்தில் கண்டிப்பாக நடிக்கணும்னு முதல்ல ஆசைப்பட்டேன்.
அப்புறம் நான் மகான்ல படம் பார்த்ததுலேருந்து சுசீந்திரன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. ஒரு 2-3 times பார்த்தேன் அந்த படம். அதுக்கப்புறம் சுசீந்திர சார் படத்தில் ஆக்ட் பண்ணுறதுக்கு அவர் சொன்ன உடனே இமீடியட்டாக நான் ஆக்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். கோலி சோடா 2ல நீங்கள் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தீங்க மாஸ்டர், அதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு அவர் விருப்பப்பட்டு ராஜபாண்டியன்ற கோ டைரக்டர் ஃபோன் பண்ணார். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர சொன்னார். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன். போன உடனே அங்கே ஒரு 5 minutes ஒரு லைன் சொன்னார் சாம்பியனை பற்றி. சொல்லும்போது இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் நல்ல பேர் வர எனக்கு மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆக்ட் பண்ணேன். மற்றதெல்லாம் ஸ்பாட்டில் வந்து இயக்குனர் சுசீந்திரன் சார் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணதுனால சில டைரக்டருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இன்றைக்கி இந்த விஷயத்தை ரொம்ப நான் சொல்லணும். பசும்பொன் படத்தில் பாரதி ராஜா சார் படம் அதில் ஆக்ஷன் அஸ்டண்டாக கம்போஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் நான் பாரதி ராஜா சாரை வந்து அவரை பற்றி தெரியும், எல்லாருக்கும் எப்படி ஸ்பாட்டில் இருப்பார்னு. ஆனால் நான் நேரடியாக பார்த்தேன். பார்க்கும்போது பிரபு சாருக்கு ஒரு ஆக்ஷன் சொன்னார், அப்படியே ராதிகா மேடம்க்கு ஒரு ஆக்ஷன் சொன்னார், அப்படியே பி கண்ணன் கேமரா போய் இறங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஆன் த ஸ்பாட்டில் ஒரு டைரக்டர் எப்படி ஒர்க் பண்ணுறாருன்றது. நான் இதை நிறைய எல்லா லாங்குவேஜ்லேயும் நான் எல்லா டேரக்டர்ஸையும் எல்லா ஹீரோக்கிட்டையும் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அப்போ நான் வந்து ஆக்ஷன் கம்போஸ் பண்ணும்போதும் அந்த ஸ்பாட்டில் வந்து இப்படி தான் ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறது அடிக்கடி என் மனசில் வந்து தோன்றது வந்து பாரதி ராஜா தான். இதுக்காக தான் நான் வந்து வேட்டையாடு விளையாடு படத்தில் வந்து நான் ஓப்பனிங் சீன் ஆக்ட் பண்ணியிருப்பேன். கமல் சார்கிட்ட கண்ணு வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி அப்போ கூட எனக்கு கௌதம் மேன் சார்கிட்ட சொல்லியிருந்தேன், சார் எனக்கு ஆக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ஏதாவது பண்ணலாம் மாஸ்டர், ஓப்பனிங் ஒரு சீன் இருக்குது பண்ணுறீங்களா, பண்ணுறேன்னு. அதுக்கப்புறம் தெலுங்கு ஹிந்தியில் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் பிஸியாக. மறுபடியும் விஜய் மில்டன் சார் கூப்பிட்டு கோலி சொல்ல நடிக்கும் போதும், சார் நல்ல மெயின் நல்லா இதுவாக இருந்தால் நான் பண்ணுறேன்னு. இங்கே அது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஒரு டேரக்டர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம். இந்த படத்தில் சுசீந்திர சார் சார் ஃபாலோ பண்ணி தான் நான் பண்ணேன், நான் ஒன்றும் எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணவில்லை. அவர் எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது ஆக்ட் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு டே ஒரு சீன் எடுக்கும்போது ஒரு லென்த்தி டயலாக், வீட்டு உள்ளது வெளியே வரணும் அப்புறம் வீட்டு உள்ளே போய் பேசணும் அப்படின்போது சரியாக டயலாக் கூட எனக்கு கரெக்டாக வரல. சார் நீங்கள் ஒரு டைம் எதாவது பண்ணிங்கன்னா அதே மாதிரி நான் பண்ணுறேன் சார். அவருடைய பாடி லாங்குவேஜ் தான், அவர் எப்படி உட்காந்தார் எப்படி பேசினார் அதே தான் பண்ணேன். அது வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு டைரக்டர் என்ன ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அவர் மாதிரி நம்ம ஒரு 50% பண்ணாலே போதும் நல்ல பேர் வந்துடும். அதை என்னால் முடிஞ்சது நல்லா பண்ணியிருக்கேன். இந்த டைரக்டர் ரொம்ப நன்றி சுசீந்தர் சாருக்கு. அடுத்தது விஸ்வா. விஸ்வா வந்து அவர் ஒரு ஹீரோ மாதிரி இருக்க மாட்டார் ஸ்பாட்டில், மாஸ்டர் எப்படி இருக்கீங்க நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா, நான் நல்லா தான் பண்ணியிருக்கேப்பா, அப்படி பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், ரொம்ப ஆக்டிவாக இருப்பார், எனர்ஜியாக இருப்பார். அது ஒரு ஒரு சீன் வந்து புத்தி அங்கே இங்கே சதற விடாத அப்படின்ற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அதில் கூட அவர் வந்து ரொம்ப லுக்கு, அவர் பாடி லாங்குவேஜ், அவர் பார்க்குற லுக்கு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ அவர் வருவேன், காட் பிளஸ்யோ. அதுக்கப்புறம் கேமராமேன் சுஜித், அவர் கேமராமேன் வந்து அவர் வந்து கேமராமேனுக்கு பிஃபோர் அவர் ஒரு கராத்தே மாஸ்டர், கராத்தே அவர் கராத்தேல வந்து ஒரு நேஷ்னல் சாம்பியன், அவர் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு, சூப்பராக ஓரளவுக்கு என்னை வந்து நல்லா காட்டிருக்கீங்க, நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் படம்னா இறுதி சுற்று தங்கால், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். தங்கால் அளவுக்கு இது மிகப்பெரிய ஹிட் ஆகணும். நன்றி, வணக்கம். இதில் ஃபஸ்ட்டு வந்து முதல் சாம்பியன் வந்து சுசி சார் தான். முதல் நன்றி நான் சொல்லணும்னா சுசி சார் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த படத்தை தயாரித்த விஸ்வாவுடைய பெற்றோர்களுக்கு நான் நன்றி சொல்லணும், ஏன்னா இவங்க இல்லைன்னா அந்த ப்ராஜெக்டே கிடையாது. சுசி சாரை வந்து நான் முத இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல சந்தித்தேன், ஒரு காஃபி டே ஷாப்பில். அதுவும் ஒரு இறைச்சலான ஒரு சரௌண்டிங்கில் எனக்கு கதை சொல்கிறாரு. அப்போதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு இவ்வளோ இறைச்சலையும் மதிக்காமல் ஒருத்தர் வந்து அந்தளவுக்கு ஒரு கதையை வந்து நரேட் பண்ண முடியும்னா அப்போ எந்தளவுக்கு அவர் ஸ்ட்ராங்காக அந்த ஸ்கிரிப்டில் இருந்திருக்காரு அப்படின்னு.
and it was really fun working with you, sir. Sushi sir, thank you so much for this opportunity. அதே மாதிரி என் கூட ஒர்க் பண்ண மற்ற கோஸ்டாஸ் நரேன் சாராக இருக்கட்டும், நம்ம ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், எவ்ரிபடி ஹூஎவர் ஹூஸ் ஒர்க் வித் மீ, எஸ்பெஷலி விஸ்வா. விஸ்வாவை பற்றி நான் சொல்லணுன்னா, நான் விஸ்வா படம் பார்த்துட்டு நான் சொன்னேன், விஸ்வா இது வந்து ஒரு புதுமுக நடிகர் மாதிரி எனக்கு தெரியலை, இது வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஒரு நாலஞ்சு படம் பண்ணி நீ வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆர்டிஸ்டாக வெளியே தெரியுது எனக்கு. ஸோ நீ இந்த பாத்தில் நீ கான்சென்ட்ரேட் பண்ணி நீ ட்ராக்ல போனேன்னா கண்டிப்பாக உனக்கு பெரிய சக்ஸஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவன் கைப்பிடிப்பான்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் விஸ்வா, அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் கிவிங் மீ சச் அ பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். டீச்சரோட கிளாஸ் நம்மளாம் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் நேரம் ஜாலியாக போவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஷூட்டிங்ஸ் போகிறோம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாரு, டென்ஷன்லாம் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி ஜாலியாக போய் நடிச்சுட்டு வந்தோமா. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் மை கோஸ்டார் விஸ்வாஸ், ஹீஸ் அ சூப்பர் டெடிக்கேட்டட் டேலண்டட் பர்சன். ஆனால் செட்டில் அப்படின்னா இருக்க மாட்டேன், ரொம்ப டவுன் டு அர்த்தம் நர்வஸாக அதனால வந்து அது இதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. பட் அவருக்கும் ஸ்க்ரீனில் அப்படி பார்க்கும்போது தான் இருக்காது, இந்த பையன் இவ்வளோ பார்த்ததுன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இஸ் இஸ் டன் அ வெரி குட் ஜாப். ஸோ டிசம்பர் 13th அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ டு த ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ. ஸோ அவங்க இதெல்லாம் இஸ் கம்ப்ளீட்லி ஒன் ஹாப்பி. I'm so happy to be here once again. Kandipa, December 13th, thank you for watching. I give you one film to watch. Thank you. Welcome. Sushilan, sir, our office has already called us. We have a lot of time. So, we have a sports journal. We have a lot of time. எல்லாருக்குமே வந்து ஸ்போர்ட்ஸ் படம் வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஏன்னா பேசிக்கலி ஸ்போர்ட்ஸுங்கிற போதே அதில் ஒரு எனர்ஜி இருக்கும், அந்த ஒரு மியூசிக்கலாக அவங்க சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் பேசிக்கலி அதில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, லைக் ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஒரு ட்ராமா இருந்தது. ஒரு ஸோ நான் நாலு சாங்ஸு இன்டென்ஸ் ஒரு பேட்டன்ஸ் கொடுக்கணும் ஒரு இடம்போது. அதுக்கப்புறம் சார் வந்து சொன்னால் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு டைரக்டர். எல்லா எல்லா சாங்குமே வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட் சாங்கே ஓகேயா நினைக்கிறேன். சாங் ஒரு சீக்வன்ஸாக அவர் சொல்லும் போதே நம்மளுக்கு ஒரு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன் எனக்கு. அதுக்கப்புறம் விஸ்வா, விஸ்வா வந்து ஒரு யங்கன் எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆள். அப்பப்போ ஸ்டுடியோ வருவார், வந்து பாட்டுலாம் கேட்பார், நான் அங்கே போயிட்டுருக்கேன் பேசிட்டே இருப்பார். ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கான ஒரு ஆர்டிஸ்ட்டு, நிறையா சொல்லியிருக்காங்க அவரை பற்றி. அவங்க அப்பா அம்மா அவர் சின்ன வயசுல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இருந்தார், எப்படி இருந்தார், எப்படி மியூசிக்கில் அவரு ஃபிலிம் எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே. அவங்க ப்ரொடியூசர்ஸ், அவங்க அப்பா அம்மா பற்றி சொல்லணும். அவங்க அப்பா அம்மா பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பா அம்மா பார்க்குற மாதிரியே தான் இருந்தது. லைக் ஏன்னா வந்து ஒரு 5 வயசுலேருந்து வயலின் கிளாஸில் சேர்த்து விட்டு கீபோர்ட் கிளாஸ் சேர்த்து விட்டு, அப்புறம் அவங்க மியூசிஷியனாக எப்படி க்ரூவ் பண்ணாங்க, எப்படி கொண்டு வந்தாங்க, அது டிக்டாக் அப்படியே காப்பி பேஸ்ட். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக சின்ன வயசு 3 வயசுலேருந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சோஃபார் இப்போ வரைக்குமே வந்து ஒரு பையனோட கனவு, அதை வந்து எப்படி நம்ம நல்லா இருக்கணுங்கிற ஒரு ஒரு ஃபயர். ஸோ அது அது அப்படியே எங்கள் அப்பா அம்மா பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் என்னோடய டீம் ஆஃப் மியூசிஷியன் சிங்கர்ஸ், ஆசாம் சிங்கர்ஸோட ஒர்க் பண்ணி நிவாஸ், கார்த்திக் ஜிடிவி நிறையா பார்த்துருக்கோங்க. ரொம்ப பெஸ்ட் மியூசிஷியன், ஒரு நேச்சுரலி கிஃப்டட் மியூசிஷியன். அண்டு ஒண்டர்ஃபுல் லிரிக்ஸ் கபில் சார், விவேகா சார், மோகன் சார், ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். சுஜித் சார் ஒரு நல்ல டெக்னீஷியன், ஸோ எல்லாரும் விஷ் பண்ணிக்கிறேன். நரேன் சார் இன்ஸ்பைரிங் ஆக்டர், ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். வெண்ணிலா கபடி கூட ரிலீஸ் ஆன சமயத்தில் இயக்குனர் சுசி பேட்டி கொடுத்தார், நீங்கள் ஏன் இயக்குனர் ஆகிறீங்க அப்படிங்கிறதுக்கு பதிலாக எனக்கு கொஞ்சம் வாழ்க்கை தெரியும் அப்படின்னா. அவருக்கு அந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இன்னமும் அவர் நம்பிக்கைக்குரிய இயக்குனராக இருந்திருக்கார்.
அந்த நம்பிக்கை அவருக்கு வாழ்க்கை தெரியுங்கிற விஷயம் இந்த ட்ரெய்லரில் வர கடைசி ஷார்ட்டில் வர அந்த துருப்பிடித்த அதுமான வரைக்கும் அந்த வாழ்க்கைக்கு இருக்கு அவருக்கு பார்க்கணுங்க. அந்த வாழ்க்கையை அவர் சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. இந்த படம் ஜெயிக்கிறது சில மியூசிக் பண்ணுவேன். அவருடைய விசாச படத்துல இருந்து அவர் ஃபாலோ பண்ணிருக்கேன். இந்த படத்துல அவர் வந்து மறுபடியும் இந்த படத்தை இந்த பாட்டை கேட்கணுங்கிற மாதிரி பாட்டு கொடுத்துருக்காரு. வாழ்த்துக்கள். அப்புறம் ஒரு புது முக நாயகன் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுங்கிறது ஒரு நல்ல இயக்குனர் நல்ல படத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அந்த அறிமுக நாயகன் விஸ்வாவுக்கு ரொம்ப லக்கி இருக்கு. வாழ்த்துக்கள். We'll be right back.